ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு அரிசியிலே ரொம்ப சூப்பராக செய்யலாம். நான் அரிசி ஊற வச்சுக்கிறேன். நான் வந்து 1.5 அழகு அரிசி எடுத்திருக்கேன். 1.5 அழகுனா ஒரு 300 கிராம் அளவு இருக்கும். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய் 1, ஜாதிபத்திரி, சோம்பு. நம்ம சேர்த்த கரம் மசாலாலாம் ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் 4. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனைலாம் போயிட்டு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 5 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் பழமாக 5 தக்காளி எடுத்துருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு கிரேவியாக வரணும். நம்ம பழமாக சேர்த்ததுனால சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டு மிளகாய்த்தூள் எப்படி செய்யறதுன்னு லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிரேவியாக வரணும். கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு வரணும். ஒன்றரை கப் அரிசிக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரைஸும் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அரிசி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் போட்டுடுறேன். 2 விசில் வரணும், இல்லைனா 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லாக தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹேமாஸ்ரீ ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.